நண்பர்களுக்கு வணக்கம் பயிற்று படைப்பகம் உங்களே அன்புடன் வரவேற்கிறது பயிற்று படைப்பகத்தில் பொருளாதாரம் பற்றி நிறைய பேசியிருக்கோம் வரலாறு பற்றி நிறைய பேசியிருக்கோம் நாணயங்கள் பற்றி நிறைய பேசியிருக்கோம் தொழில் முறையில் பார்க்க போனால் நான் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக விளையாட்டு தொடர்பான செய்திகளை வந்து எழுதக்கூடிய பத்திரிகையாளராக இருந்திருக்கேன் இருந்தாலும் கூட நான் விளையாட்டு பற்றி அதிகமாக உங்ககிட்ட பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இது வரைக்கும் வந்ததில்லை ஆனால் இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில நம்ம வந்து சில முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்தே ஆகணும் தான் இந்த காணொலியை நான் உருவாக்கியிருக்கேன் நீரஜ் சோப்ரா இந்திய தடகள வரலாற்றில் மிகவும் அசாத்தியமான வீரர்களில் ஒருத்தவர் தன்னுடைய இளம் வயதிலேயே எண்பது கிலோ எடையோட நல்ல ஒரு வலுவான நபராக அவர் இருக்கிறாரு உடனே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் நீ உடம்பு இழைக்கணும் அப்படின்னா மைதானத்துக்கு போ அப்படின்னு சொல்றாங்க மைதானத்துக்கு போறாரு மைதானத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நீ வந்து ஈட்டி இதழுக்கு பயிற்சி பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஈட்டியை ஏரிய ஆரம்பிக்கிறாரு முதல்ல உள்ளூர் அளவில் ஜெயிக்கிறாரு பிறகு மாவட்டம் மாநிலம் அப்படின்னு கடந்துட்டே போய் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாவது ஆண்டில் இருபது வயதுக்கு உட்பட்டோருக்கான போட்டியில் சர்வதேச அளவில் தங்கம் ஜெயிக்கிறாரு காமன்வெல்த் போட்டியில் தங்கம் ஜெயிக்கிறாரு ஆசிய விளையாட்டு போட்டியில் தங்கம் ஜெயிக்கிறாரு அதுக்கெல்லாம் சிகரம் வச்ச மாதிரி இப்போ ஒலிம்பிக்லேயும் தங்கம் வென்றிருக்காரு இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னென்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டில் தான் இவருக்கு வந்து தோள்பட்டையில் ஒரு பெரிய காயம் ஏற்பட்டது அதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாவது ஆண்டில் இவருக்கு வந்து கையில் எலும்பு முறிவும் ஏற்பட்டது அந்த காயமும் எலும்பு முறிவும் ஏற்பட்ட கையை வச்சு தான் இப்போ வந்து ஒலிம்பிக்கில் ஒரு மிகப்பெரிய சாதனையை அவர் நிகழ்த்தியிருக்காரு இதில் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான செய்தி என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாவது ஆண்டு வரைக்கும் நீரஜ் சோப்ரா வந்து வீட்டிலேயே தான் பயிற்சி எடுத்திருக்காரு அவருக்கு வந்து முறையான பயிற்சி அப்படிங்கிறது கிடைக்கல அவர் வந்து ஒரு நல்ல ஒரு தரமான உலக உலகத்தரத்திலான ஈட்டியை கையில் பிடிச்சது ரெண்டாயிரத்தி பதினாறாவது ஆண்டில் தான் ஆனால் அதே ஆண்டிலேயே அவர் வந்து சர்வதேச அளவில் மிகப்பெரிய வீரராக வர முடிஞ்சது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒரு பக்கம் விளையாட்டுத்துறை பற்றி அதிகமாக தெரியாத நபர்கள் நீரஜ் சோப்ராவை பார்த்து இப்படி ஒரு வீரர் இந்தியாவில் இருக்காரா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அதே நேரத்தில் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை பற்றியும் விளையாட்டை பற்றியும் நல்லா தெரிஞ்சவங்க ஒரு நீரஜ் சோப்ரா கிடச்சிட்டாரு அப்படின்னு இந்தியாவில் இருக்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க ஆனால் எவ்வளவோ நீரஜ் சோப்ராக்கள் இந்தியாவில் காணாமல் போயிருக்காங்களே அவங்கள பற்றி ஏன் வந்து கவனமே செலுத்தலை அந்த நீரஜ் சோப்ராக்களெல்லாம் யார் தான் தேட போகிறாங்க அப்படின்னு மக்களை நோக்கி கேள்வி எழுப்புகிறாங்க ஆமாம் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கிறது ஒரு தங்கம் வெல்லக்கூடிய வீரர் தான் ஆனால் நாம் இழந்தது நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான வீரர்களாக கூட இருக்க முடியும் நம்ம எவ்வளவு பேரை இழந்தோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியல என்ன கொஞ்சம் குழப்பமா இருக்கா வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் விளையாட்டுத்துறையில் ரெண்டு விதமான வீரர்கள் இருக்காங்க முதல் விதமான வீரர்கள் எப்படின்னா அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே முறையான பயிற்சி கிடைக்கும் அந்த பயிற்சியின் மூலமாக அவங்க வந்து திறமையாளர்களாக உருவாவாங்க அந்த பயிற்சியும் திறமையும் ஒன்றா சேர்ந்து அவர்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் இந்த வகையை சேர்ந்த விளையாட்டு வீரர்களை பார்த்திங்க அப்படின்னா அவங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு பதக்கத்தையோ அல்லது ஒன்று ரெண்டு மூன்று பதக்கங்கள் வரைக்கும் அவங்களால் ஜெயிக்க முடியும் இப்படிப்பட்ட விளையாட்டு வீரர்கள் தான் விளையாட்டுத்துறையினுடைய வரலாற்றில் ரொம்ப ரொம்ப அதிகம் இது இல்லாமல் விளையாட்டுத்துறையில் மிக அரிதாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான வீரர்கள் இருக்காங்க இவங்கள பிறவி விளையாட்டு வீரர்கள் அப்படின்னு சொல்லுவோம் என்ன பிறவி விளையாட்டு வீரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிறக்கும்போதே சில ஆற்றல்கள் இருக்கும் அந்த ஆற்றலை சரியாக கவனித்து அந்த ஆற்றலுக்கு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டுத்துறையில் இவங்க ஈடுபடுத்துகிறப்போ இவங்களுடைய வெற்றிங்கிறது அபரிமிதமாக இருக்கும் பெருசாக எந்த ஒரு முயற்சியுமே இல்லாமல் இவங்களால் பத்து பதினைந்து பதக்கங்கள் கூட ரொம்ப எளிமையாக ஜெயிக்க முடியும் இதை நான் சொல்கிறப்போ உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கலாம் என்னப்பா விளையாட்டு வீரர்களை போய் ரெண்டு வகைகள் சொல்கிறியே அப்படிலாம் இருக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் நல்லா கவனிங்க விளையாட்டுத்துறை பற்றி நன்றாக தெரிந்த அனைவருமே மேற்கோள் காட்டக்கூடிய வாசகம் என்னென்னா விளையாட்டுத்துறையில் வெற்றியாளர்களை நம்மளால் உருவாக்க முடியும் ஆனா சாதனையாளர்களை நம்மளால் உருவாக்க முடியாது அவர்களை தேர்ந்தெடுக்கத்தான் முடியும் இன்னும் அவங்களுக்கு புரியலைன்னா சில மிக முக்கியமான உதாரணங்களை நம்ம பார்க்கலாம் ஒரு சின்ன பையன் இருக்கான் அவனுக்கு வந்து நிறைய ஆற்றல் இருக்கு பரபர பரபரன்னு ஓர்றான் எல்லாத்தையும் எடுத்து போட்டு கவுத்து நிமித்தி ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கான் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அவனுடைய ஆற்றலே வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு அது இல்லாம அவங்களுடைய பெற்றோர் வந்து அப்போ தான் டைவர்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க அதனால அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவும் பார்க்கப்படுது ஏன்னா ஒரு புது வீட்டுக்கு உள்ளே போகிறப்போ ரொம்ப துருதுருன்னு இருக்க குழந்தைய வந்து எல்லாருமே ஒரு பிரச்சனையாக தான் பார்ப்பாங்க அப்போ அந்த குழந்தையோட அக்கா சொல்கிறாங்க நீ வந்து நிறைய விளையாட்டில் ஈடுபடு அதன் மூலமாக அவனுடைய ஆற்றல்ங்கிறது கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்கு வருன்றாங்க அந்த பையன் ஓடுறான் ஓடியாடுறா இருந்தாலும் அந்த ஆற்றல் கட்டுப்பாட்டுக்கு வரல ஒரு கட்டத்தில் நீச்சல் வந்து செய்யும் பொழுது உடம்பு வந்து சீக்கிரமாகவே களைப்படையுது நம்ம வந்து ஓடுறப்போ நம்முடைய ஆற்றலுங்கிறது எந்த அளவுக்கு செலவழிக்கப்படுதோ அது மாதிரி நான்கு மடங்கு அதிகமாக நீச்சலில் ஈடுபடுறப்போ ஆற்றல் செலவழிக்கப்படுது அப்படிங்கிறத அந்த பையன் கண்டுபிடிக்கிறான் நீந்துறான் நீந்துறான் நீந்திக்கிட்டே இருக்கான் ஒரு கட்டத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீச்சல் போட்டிக்கான பயிற்சியாளர்கள் வந்து அந்த பையனை பார்க்குறாங்க நீச்சல் போட்டிகள்லாம் அவனை ஈடுபட சொல்கிறாங்க ஈடுபட ஆரம்பித்த உடனே அந்த பையன் வந்து பதக்கம் பதக்கமாக ஜெயிக்க ஆரம்பிக்கிறான் ஒரு கட்டத்தில் அந்த பையன் ஒலிம்பிக்குக்கும் போகிறான் ஒலிம்பிக்ல ஒரு தனி நபரால அதிகபட்சமா எட்டு பதக்கங்களை தான் வெல்ல முடியும் ஒலிம்பிக் வரலாறுல ரெண்டு முறை எட்டு எட்டு பதக்கங்களை ஜெயிச்ச ஒரு விளையாட்டு வீரர் யார் அப்படின்னு பார்க்க போனா அமெரிக்க நீச்சல் வீரரான மைக்கேல் பில்ப்ஸ் இவருடைய வரலாறு தான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம் ஒலிம்பிக்கோட வரலாறுல இருபத்தி ஏழு பதக்கங்களை வென்ற ஒரே வீரர் வந்து பில்ப்ஸ் தான் இந்த பில்ப்ஸை பார்க்குறப்ப இவர் வந்து ரொம்ப அதிகமா பயிற்சி எடுத்தாரு அதனால ஜெயிச்சார் அப்படிங்கிறது கிடையாது அவருடைய அடிப்படை உடல்வாகின்படி அவருடைய கைங்கிறது மற்ற நபர்களோட கையை விட பதினஞ்சு சதவீதம் நீளமாக இருந்தது ஏன்னா நீச்சல் போட்டியை பொறுத்த வரைக்கும் யார் வந்து முதல்ல கை வைக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும் இந்த உடல்வாகும் அவருடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது மைக்கேல் பெல்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு சரியாக அடையாளம் காணப்பட்ட வீரர் ஜெயித்த பதக்கங்கள் இருக்கு இல்லைங்களா இருபத்தி ஏழு பதக்கங்கிறது அது ஒலிம்பிக்கில் வந்து பல நாடுகளாலேயே அடைய முடியாத ஒரு பதக்கம் எண்ணிக்கை ஒரு நபர் அவ்வளவு பதக்கங்களில் ஜெயிச்சிருக்காரு ஆனால் மைக்கேல் பில்ப்ஸ் மட்டும்தான் அப்படிப்பட்ட வீரராக அப்படின்னு போனால் கிடையாது ஒலிம்பிக்கோட வரலாறுல இந்த மாதிரி நிறைய வீரர்கள் இருக்காங்க ஃபின்லாந்து அப்படின்னு ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டில் வந்து பாவோ நூர்மி அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் பிறக்கிறான் பிறந்த உடனே அவங்க குடும்பத்தில் வந்து அவங்க அப்பா தவறிடுறாங்க ஏழ்மை தான் அந்த வீட்டில் இருக்குது அந்த பையனுக்கு நீச்சல் அடிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் நீச்சல் குளங்கிறது அவன் வீட்டிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டருக்கு இருந்தது அதனால் நீச்சல் குளத்துக்காக ஆறு கிலோமீட்டர் ஓடி போய் நீச்சல் அடிச்சுட்டு திருப்பி ஆறு கிலோமீட்டர் அந்த பையன் ஓடியார ஆரம்பித்தான் அவனுடைய வேகம்ங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பலம் அப்படின்னு அந்த பையனுக்கு பெருசாக தெரியல இந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாவது ஆண்டில் வசந்த கால ஒலிம்பிக் நடக்குது அதில் வந்து சில வீரர்கள் வந்து தேசிய அளவில் சாதனைகள் எல்லாம் புரிகிறாங்க அதன் மூலமாக அவங்க பேரெல்லாம் வந்து இவருக்கு தெரிய வருது உடனே அதை பார்த்துட்டு நம்மளும் ஓட்டப்பந்தயம் ஓடணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஓட்டப்பந்தயத்துக்கான ஷூவை அந்த பையன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாவது ஆண்டுல அவனுடைய பதினாறாவது வயதுல தான் வாங்குறான் இருந்தாலும் கூட விளையாட்டு சம்மேளனங்கள்லலாம் அந்த பையனுக்கு வந்து பெருசா வாய்ப்பு கிடைக்கல குடும்ப சூழ்நிலையை காரணமா அந்த பையன் ராணுவத்திலையும் வேலைக்கு அனுப்பப்படுறான் இராணுவத்தில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அந்த கிரவுண்டை பத்து தடவை சுத்து போய் பத்து வாலியில் தண்ணி எடுத்துடுவா அப்படின்னா தண்டனையும் கொடுப்பாங்க இந்த பையனுக்கு அந்த தண்டனையை கொடுக்குறப்போ மற்ற எல்லாரும் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப வேகமாக அதெல்லாம் பண்ணிட்டு வர ஆரம்பித்தான் இதை பார்த்துட்டு இந்த பையன் என்ன தண்டனையை கூட ரசிக்கிறான் இந்த பையனுக்கு ஓடுறதுனா ரொம்ப பிடிச்சிருக்கு பல இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பையனுக்கு வந்து ஓட்ட பயிற்சிக்கு அப்படின்னே ஒரு நேரத்தை அங்கே இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள் கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படி நேரத்தை கொடுக்குறப்பையும் கூட அந்த இராணுவ பகுதியில் அவன் பயிற்சி எடுக்கிறதுக்கான நிறைய உபகரணங்கள்லாம் இருக்காது அவன் வந்து எவ்வளோ வேகமாக ஓடுறான் ஓடியாடுறான்லாம் அவனால் சரியாக கணிக்க முடியாது அதனால் அதுக்கு பக்கத்துல இருந்த தண்டவாளத்துல ரயில் ஓடுறப்போ அந்த ரயில் கூடவே ஓடி நம்ம வந்து சரியான வேகத்துல ஓடுறோமா இப்போ ரயில் வேகத்துக்கும் நம்ம வேகத்துக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்கு அப்படின்லாம் ஓடி பார்த்தான் அந்த பையன் இராணுவத்தில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு வந்து ரொம்ப கனமான பூட்ஸ் கொடுப்பாங்க அந்த பூட்ஸை போட்டுட்டு ஓடி இருக்கான் ரெண்டு கையிலையும் வாளியில் தண்ணி வச்சுட்டு ஓடியிருக்கான் இந்த மாதிரி அந்த பையன் ஓடுறத பார்த்த உடனேயே அங்க இருக்க அதிகாரிகள்லாம் சேர்ந்து அந்த பையனை பரிந்துரைச்சு அந்த பையனை வந்து ஒலிம்பிக்கு அனுப்புனாங்க ஒன்பது தங்கப்பதக்கங்கள் மூன்று வெள்ளி பதக்கங்களை பாவோ உரிமி அப்படிங்கிற அந்த பையன் வாங்கினா இருபத்தி ரெண்டு சர்வதேச சாதனைகளை அந்த பையன் படைச்சான் நூற்றி இருபத்தி ஒரு ஓட்டப்பந்தயங்கள்ல தொடர்ச்சியாக அந்த பையன் ஜெயிச்சான் இதெல்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் உலக அளவில் பேசப்படக்கூடிய சாதனைகளா இருக்கு இந்த மாதிரி உலகத்தினுடைய பல்வேறு நாடுகள்லையும் பிறக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஆற்றலோட பிறந்த குழந்தைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க இந்திய வரலாற்றில் நம்ம அப்படி குறிப்பிடத்தகுந்த ஒரு நபரை பார்க்கணும் அப்படின்னா தயான் சந்த் அப்படிங்கிற ஒரு நபரை சொல்லலாம் இந்திய ஹாக்கியினுடைய தந்தை அப்படின்னே அவர் சொல்லுவாங்க தயாச்சந்த் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய தந்தை வந்து ஆங்கிலேயருக்கு கீழே இருந்த இந்திய இராணுவத்தில் வந்து ஒரு அதிகாரியா புரிகிறாரு அப்ப அங்க இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் வந்து எப்போ பார்த்தாலும் ஹாக்கி விளையாட்டை வேடிக்கை பார்க்குற தயான்சந்த் கிட்டக்க நீ வந்து விளையாண்டு பாரு அப்படின்னு சொல்றாங்க தன்னுடைய முதலாவது ஆட்டத்திலேயே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அந்த பையன் மூணு கோல் அடிக்கிறான் பின்னாடி இந்தியாவுக்கு அப்படின்னு அதாவது ஆங்கிலேயர்களுக்கு கீழே இருக்க இந்தியா இருக்கு இல்லைங்களா அதுக்குன்னு ஒரு அணியை உருவாக்குறப்போ அந்த அணியில தயான்சந்துக்கு ஒரு இடம் கொடுக்கப்படுது அப்போ இங்கே பயிற்சி ஆட்டங்கள்லாம் நடக்குது இந்தியாவில் அந்த பயிற்சி ஆட்டங்களை பார்க்கக்கூடிய ஆங்கில அதிகாரிகள்லாம் லண்டனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க இங்க பாருங்க இவங்க பயிற்சி ஆட்டத்திலே இப்படிலாம் விளையாடுறாங்க அதனால இவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க அப்படின்னு இங்கிலாந்து அணியும் இவங்களுடைய ஆட்டத்திறனை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க அதனால இங்கிலாந்து அரசாங்கம் வந்து என்ன முடிவு பண்றாங்கன்னா இவங்க வந்து ரொம்ப பிரமாதமா விளையாடுறாங்க இவங்க ஒலிம்பிக்கு போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து தங்கப்பதக்கத்துக்கு போவாங்க அப்படி இருக்கிறப்போ நம்ம ஆளுகைக்கு கீழே இருக்கிற இந்திய அணியோட வீரர்கிட்ட நம்மளே தோத்துட்டால் அது வந்து ஒலிம்பிக்கில் பெரிய அவமானமாக மாறிடும் அப்படின்னு முடிவு பண்ணி தயான்சந்த் வந்து இருக்கக்கூடிய அந்த இந்திய ஹாக்கி அணியானது எப்பெல்லாம் ஒலிம்பிக்குக்கு போனதோ அப்போல்லாம் இங்கிலாந்து நாட்டினுடைய ஹாக்கி அணி ஒலிம்பிக்குல பங்கேற்கவே இல்லை அதாவது பார்த்த உடனே அவங்க தோத்துட்டாங்க அப்படி ஒரு ஆட்டத்தை வந்து தயான்சந்த் தலைமையிலான இந்திய ஹாக்கி அணியால் காட்ட முடிஞ்சது ஹாக்கியோட வரலாறில் இந்த அணி செஞ்ச சாதனைகள்ங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாடு இன்னைக்கு வரைக்கும் ஹாக்கியை பார்த்து பயப்படுது அதுக்கு என்ன காரணம்னு பார்க்க போனால் இந்திய அணிக்கும் அமெரிக்க அணிக்கும் நடந்த ஒரு ஹாக்கி போட்டியில் இந்திய அணி இருபத்தி நாலு கோல் அடிச்சது அமெரிக்கா அடிச்சது ஒரே ஒரு கோல் தான் அதுவும் அந்த கோல் அவங்க எப்ப அடிச்சாங்க அப்படின்னா எப்ப பார்த்தாலுமே கோல் வந்து அமெரிக்கா பக்கமே விழுறதுனால இந்திய அணியோட கோல் கீப்பர் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கையெழுத்து போறதுக்காக போயிட்டாரு அவரவங்க கையெழுத்து போட்டுட்டு இருந்த அந்த தான் ஒரு கோலை அமெரிக்காவால் அடிக்க முடிஞ்சதே தவிர இந்திய அணியின் கீப்பரை தாண்டி ஒரு கோலை கூட அவங்களால அடிக்க முடியல அப்படிங்கிறது வரலாறு பின்னாடி இந்திய அணியை வந்து ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு அது வரைக்கும் புல்தரையில் விளையாடப்பட்ட ஹாக்கியை வந்து பின்னாடி செயற்கை மைதானத்துக்கு மாத்தினாங்க இந்திய மக்களுக்கு வந்து செயற்கை மைதானங்கிற பெரிய வசதியெல்லாம் கிடைக்கல அதன் காரணமாக நாற்பது ஆண்டுகளாக பத்து ஒலிம்பிக்காக நம்ம தோத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ ஒரிசா அரசாங்கம் வந்து ஒரு செயற்கை மைதானத்தை உருவாக்கி கொடுக்குறப்போ நம்மளால மீண்டும் ஹாக்கியில் மீண்டெல்ல முடிந்தது ஆனாலும் கூட தயான்சந்த் அப்படிங்கிற ஒரு வீரர் வந்து ஹாக்கியோட வரலாறுல ஒரு ஈடு இணையற்ற வீரர் ஏன்னா ஆஸ்திரியாங்கிற நாட்டோட தலைநகரம் வியன்னாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயான் சந்துக்கு வந்து ஒரு சிலை இருக்கும் அந்த சிலையில் வந்து ஒரு நாலு கையோடு இருப்பார் நாலு கையிலையும் அவர் வந்து நாலு ஹாக்கி பேட்டை வச்சிருப்பாரு ஏன்னா அவருடைய காலத்துல அவர் அப்படிதான் பார்க்கப்பட்டார் அவருடைய ஹாக்கி பேட்டை வாங்கி அதுக்குள்ள காந்தம் வச்சிருக்காரா அந்த காந்தத்து கூட ஒட்டிட்டு தான் அந்த பால் வருது அப்படின்னு அதை உடச்சு பார்த்தாங்க அடால்ஃப் ஹிட்லர் வந்து ஜெர்மனில் நடக்கிற ஒலிம்பிக்ல இவருடைய ஆட்டத்தை பார்த்தார் கிட்டக்க வந்து ஜெர்மானி அணி தோத்து போகுது அப்போ அடால்ஃப் ஹிட்லர் கூப்பிட்டு சொல்றாரு நீங்க வந்து ஜெர்மனிக்கு வந்துருங்க உங்களுக்கு வந்து அந்த படையில் ஒரு பெரிய ஒரு தலைமையே நான் தர்றேன் அப்படின்னு சொல்றப்போ அதெல்லாம் முடியாது நான் வந்து நான் எந்த அணிக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்கேனோ அந்த அணிக்கே வந்துடுறேன் அப்படின்னு தயாஞ்சு சொல்லி அதை மறுத்துட்டார் அப்படிலாம் பார்க்குறோம் இப்படி பல்வேறு பிறவி விளையாட்டு வீரர்களை உலக வரலாறு பார்த்துருக்கு உலகத்தின் பல்வேறு நாடுகளும் இந்த மாதிரி பிறவி விளையாட்டு வீரர்கள் தங்களுக்கு கிடப்பாங்களா அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்காங்க அமெரிக்க நாட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து சின்ன வயசுலேயே அடையாளம் காண்றாங்க சீனாவில் சின்ன வயசுலேயே அடையாளம் காண்றாங்க ஜப்பானில் சின்ன வயசுலேயே அடையாளம் காண்றாங்க ஒரு நபர் வந்து ஒலிம்பிக்கு தேர்வாகி வர்றாரு அப்படின்னா அந்த நாடுகளில் அந்த நபருக்கு இந்திய மதிப்பில் குறைஞ்சது மூணு கோடியிலேருந்து ஆறு ஏழு கோடி ரூபாய் வரைக்கும் அவங்க செலவு பண்ணியிருக்காங்க அந்த நபர் உருவாகிறதுக்கு ஆனால் இந்தியாவில் அந்த மாதிரி மிகப்பெரிய திறமைசாலிகளை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கா அல்லது அவங்கள அறிகிறதுக்கான ஒரு நிபுணர் குழு இருக்கா அல்லது அதுக்கான முயற்சி ஏதாவது எடுக்கப்படுதா அப்படின்னா கிடையவே கிடையாது இந்தியா வந்து பிறவி திறமைசாலிகளுக்கு எதிரான நாடு அப்படின்னா பார்க்கப்படுது இன்னைக்கு நேத்திக்க கிடையாது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே ஏன்னா மகாபாரதத்தை பார்த்தோம் அப்படின்னா ஏகலைவன் அப்படின்னு ஒரு நபரை பார்க்குறோம் ஏகலைவன் அப்படிங்கிற அந்த நபர் வந்து ஒரு பிறவி விளையாட்டு வீரருக்கான அனைத்து அம்சங்களையும் கொண்டவர் அவர் பிறக்கிறப்பயே வந்து அவருக்கு வில்வித்தை வந்து ஓரளவுக்கு கை கூடி வருது ஒரு குருவை மனசில் நினச்சிக்கிட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டே வந்து அவரால் மிகப்பெரிய ஒரு வில் வீரராக வர முடிஞ்சது ஆனால் அந்த ஏகலைவன்களை போற்ற வேண்டிய இந்திய அரசு அதை பண்ணுறதில்லை அதற்கு மாறாக நம்ம வந்து மிகச்சிறந்த இந்த விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கு துரோணாச்சாரியார் விருதுன்னு விருது கொடுக்குறோம் யார் இந்த துரோணாச்சாரியார்னு பார்க்க போனால் ஏகலைவனுடைய கட்ட விரலை வெட்டி வாங்கி ஒரு பிறவி விளையாட்டு வீரனை அந்த விளையாட்டு பக்கமே போக விடாமல் செஞ்சவர் துரோணாச்சாரியார் அப்போது நம்ம மதிக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்க்க போனால் ஏகலைவன்களை கிடையாது துரோணாச்சாரியர்களை தான் இதுதான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய சாபக்கேடாக இன்னைக்கு வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது ஒரு விளையாட்டு வீரருக்கான உதவி எப்போ கிடைக்கணும் அப்படின்னா அவர் அந்த விளையாட்டுக்கு வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் கிடைக்கணும் அவருக்கு வந்து பயிற்சி இல்லாத காலகட்டத்தில் கிடைக்கணும் அவருக்கு வந்து பணமே இல்லாத காலகட்டத்தில் உதவி கிடைக்கணும் ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நபர் வந்து கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்து பயிற்சியாளரை பிடிச்சி ஸ்பான்சர்லாம் பிடிச்சி ஒலிம்பிக்கில் போய் ஜெயித்ததுக்கு அப்புறமா நான் ஆறு கோடி தரேன் நீ அஞ்சு கோடி தரேன் நீ மூணு கோடி தரேன் அப்படின்னு கொடுக்குறோம் அந்த பணத்தால் அந்த நபரினுடைய விளையாட்டு வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்கா நீங்களே வச்சு பாருங்க உலகத்தினுடைய மிகச்சிறந்த எழுத்தாளர்களை ஒருத்தவர் பெர்னாட் ஷா பெர்னாட் ஷாவினுடைய பல நாவல்களும் பல நூல்களும் வந்து உலக தரத்துல இருந்தது நிறைய பேர் அதை பத்தி பேசியிருக்காங்க ஆனால் நோபல் பரிசு கமிட்டிக்கு வந்து ஷாவினுடைய எல்லா நாவல்கள்லையும் ஒரு சர்ச்சை இருக்கிறதுனால அவருக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்கறதுக்கான ஒரு தயக்கம் இருந்தது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுல அவர் எதையுமே எழுதலை ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் எழுதின அதிக பிரபலம் இல்லாத ஒரு நாவல் வந்து ரொம்ப சர்ச்சையும் இல்லாமல் இருந்தது அப்படிங்கிறதுனால அந்த நாவலுக்கு அதாவது நாடக அமைப்பில் வந்த நாவலை எழுதியிருப்பாரு அதற்காக அவருக்கு வந்து நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது உடனே பெர்னாட்ஷா என்ன கேட்டார்னா நான் ரெண்டு விஷயங்களை தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன் ஒன்றாவது நான் போன வருஷம் எதையுமே எழுதலை அதுக்காகத்தான் எனக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டதா ரெண்டாவதாக என்னென்னா ஒரு நபர் வந்து கடலில் விழுந்து தனக்கு உயிர் பிழைக்கணும் அப்படின்னு ரொம்ப போராடுறாரு அப்போல்லாம் வந்து அவருக்கு வந்து ஒரு மிதவையை கொடுக்காம அவர் கறவைக்கு வந்த பின்னாடி இந்த அங்கே இது மெதவை இது நல்லா மிதக்கும் இதை வச்சுட்டு நீங்கள் கடல்லேருந்து தப்பிச்சலான்னு கொடுத்தீங்கன்னா அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நான் வந்து எல்லா அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் உதவியையும் பெற்று நல்லா இருக்கிறப்ப வந்து எனக்கு நோபல் பரிசு கொடுக்கறதும் அதனால் இந்த நோபல் பரிசு எனக்கு வேணாம் அப்படின்னு திருப்பி கொடுத்தார் ஜார்ஜ் பெர்னாட்சா ஜார்ஜ் பெர்னாட்சாவுக்கு நோபல் பரிசு கமிட்டி என்ன பண்ணதோ அதையே தான் இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு இந்திய அரசாங்கமும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு நூறு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய இந்திய நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் வந்து உடல் வலிமையோடு இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் விளையாட்டுக்கு ரொம்ப உகந்த சீர்தோஷ நிலை இருக்கக்கூடிய இந்த நாட்டில் விளையாட்டுத்துறை அப்படிங்கிறது ஒரு மோசமான நிலமையில்தான் இன்னைக்கு வரைக்கும் வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு கேபிஎஸ் கில் அப்படின்னு ஒரு நபர் அவருடைய இளமை காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஐஏஎஸ் அதிகாரியே பின்பக்கத்தில் தட்டி ஒரு பாலியல் பிரச்சனையில ஈடுபட்டவர் அவருக்கு வந்து பிற்காலத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது இந்திய ஹாக்கி சம்மேளனத்துடைய தலைவர் பதவி கொடுக்கப்பட்டது அது இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய விளையாட்டு தொடர்பான ஒவ்வொரு நிறுவனங்கள்லையும் யார் யார் பதவியில் இருக்காங்க அரசியல் பின்புலத்தில் இருக்கவங்களுக்கு விளையாட்டுல எந்த மாதிரியான முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் இதன் காரணமாக இந்தியாவில் விளையாட்டுத்துறை அப்படிங்கிறது மக்களை தேடக்கூடிய துறையாக இல்லாமல் ஒரு பதவியும் அந்தஸ்தும் இருக்கவங்களுடைய பொழுதுபோக்கு துறையாக மாறிக்கிட்டே இருக்குது தோனி மாதிரி ஒரு விளையாட்டு வீரர் இந்திய கிரிக்கெட் அணிக்கு வரணும் அப்படின்னா அவர் முதல்ல பீகார்லேருந்து ஜார்க்கண்டுக்கு வர வேண்டியதாக இருக்குது ஜார்க்கண்டில் போராடி ட்ரெயினில் டிக்கெட்டெல்லாம் கிழித்து ஒரு கடைசியில் தான் அவரால் இந்திய கிரிக்கெட் அணிக்கு வர முடியுது அதே மாதிரி இப்போ மீராபாய் சானுவை பார்த்தோம் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றாங்க ஆனால் அவங்க பதக்கம் வென்றதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவங்கன்னு அவங்க யாரை சொல்கிறாங்கன்னா அந்த பகுதியில் இருந்த மண்லாரியை ஓட்டக்கூடிய அந்த ஓட்டுநர்களை தான் அவங்க வந்து பதக்கம்லாம் வாங்கின பின்னாடி அந்த பகுதியிலேருந்து நிறைய மண்லாரி ஓட்டுநர்களை கூப்பிட்டு வீட்டில் சாப்பாடெல்லாம் போட்டு விருந்தெல்லாம் வச்சுருக்காங்க அதுக்கு அவங்க என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா என் வீட்டில் இருந்து மைதானங்கிறது இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்குது அங்கே போகிறதுக்கான எந்த வாகன வசதியும் கிடையாது அப்போ நான் சாலையில் வந்து இப்படி கை காட்டுவேன் அப்போது மண்லாரி ஓட்டக்கூடிய இந்த ஓட்டுநர்கள் தான் என்னை கொண்டு போய் மைதானத்தில் விட்டாங்க இவங்கள்லாம் இல்லைன்னா நான் பயிற்சி எடுத்து மேலேயே வந்திருக்க முடியாது அப்படின்றாங்க அப்போ ஒரு வீரர் ஜெயிச்ச பின்னாடி எந்த புண்ணியமுமே இல்லாம எந்த பலனுமே இல்லாம நான் பணம் கொடுத்தேன் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக பணம் கொடுக்குறாங்க இல்லைங்களா இந்த பணத்தை ஒரு வீரர் உண்மையாகவே அவங்க வந்து ஒரு போக்குவரத்து கூட காசு இல்லாம போராடுறாங்க இல்லைங்களா அந்த நேரத்துல நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம ஒலிம்பிக்ல இன்னும் பல பதக்கங்களை கண்டிப்பாக ஜெயிச்சிருக்க முடியும் ஆனா அந்த அறிவு மட்டும் இந்தியாவினுடைய விளையாட்டுத்துறைக்கு இன்னைக்கு வரைக்கும் வரவே இல்லை அப்படிங்கிறது தான் சோகம் இந்திய அரசாங்கம் உண்மையாகவே திரண்டு இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு எந்த பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை அதே மாதிரி இவங்க விளையாட்டு வீரர்களை தேடி போறதும் கிடையாது ஏன்னா எல்லா விளையாட்டு வீரர்களுக்குமே வந்து விளையாட்டை பற்றி தெரிஞ்சிருக்கும் அதுக்கான வாய்ப்பு இருக்கும் சொல்ல முடியாது ஆனால் அதற்கான திறனும் உடல்வாகவும் அவங்களுக்கு இருக்கலாம் அப்படி இருந்ததுன்னா அரசாங்கம் தான் அவங்கள தேடி போகணும் ரொம்ப இயல்பாக பார்த்தோம் அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இமயமலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷெர்பா அப்படிங்கிற பழங்குடியினரை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க ஏன்னா இந்த பழங்குடியினர் வந்து இமயமலைக்கு மேலே ஆக்சிஜன் சிலிண்டரே இல்லாமல் ஏறுறாங்க அவங்களுடைய நுரையீரல் வந்து அவ்வளவு வலுவானதாக இருக்குது ஆனால் இவர்களே இந்திய அரசாங்கம் வந்து விளையாட்டில் ஈடுபடுத்துதா அப்படின்னு தான் பார்க்க போனால் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு பெருசாக கல்வி அறிவு இல்லை அவங்க மைதானங்களை நோக்கி வரமாட்டாங்க அவங்க மைதானங்களை நோக்கி வரட்டும் அப்படின்னு நம்ம ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளாக காத்துக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த பல்வேறு மீனவ மக்கள் நிலங்களை சேர்ந்தவங்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் வரைக்கும் ஆழ்கடல்ல மூச்சை பிடிச்சிட்டு இருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய காலகட்டம் உலக சாதனைன்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட திறன் அவங்களுக்கு இருந்தும் நீச்சல் போட்டிகள்ல அந்த மீனவ குடும்பத்தை சேர்ந்த யாரையாவது கண்டுபிடிச்சி இந்திய அரசாங்கம் ஈடுபடுத்துதா அப்படின்னு பார்க்க போனா கிடையாது வளரி வீச்சில் பல நூற்றாண்டு காலமாக தொடர்பு கொண்ட குடி அப்படிங்கிறது தமிழர் கொடி அப்படி இருக்கிறப்போ வீச்சுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அதனால வட்டறிதலுக்கு வந்து இவங்க பயன்படுவாங்களா இவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்து பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணம் கூட இந்திய அரசாங்கத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்ததே கிடையாது இதன் காரணமாகத்தான் நம்மளால மிகச்சிறந்த வீரர்களை அடையாளம் காண முடியாமலே போகுது மிகச்சிறந்த வீரர்கள் எல்லாருமே கையில காயம்பட்டாலும் வண்டி கிடைக்காம போனாலும் மாநில அரசாங்கம் முதவலன்னாலும் அவங்களே முன்னாடி வந்து அவங்க வந்து களத்துக்கு வந்துருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா பெரும்பாலான நபர்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல உடஞ்சி போய் காணாம போயிடுறாங்க இன்னைக்கு உலகத்தினுடைய மிகத்திறந்த விஞ்ஞானி அப்படின்னு நம்ம ஆல்பர்ட் ஐன்சின் சொல்றோம் அவருடைய ஐக்கிய பார்த்தீங்கன்னா நூற்றம்பது புள்ளிகள் அதான் அவருடைய ஐக்கிய ஆனா கிறிஸ்டோபர் லாங்கன் அப்படிங்கிற ஒரு நபரோட ஐக்கிய பார்த்தோம் அப்படின்னா நூற்றி தொண்ணூத்தி இரநூத்தம்பது இருந்து புள்ளிகள் சொல்றாங்க அவர் வந்து உலகத்திலேயே மிக அதிகமாக ஐக்கியம் இருந்த நபர்கள்ல ஒருத்தராக இருந்திருக்காரு இப்போ ஆல்பர்ட் ஐன்ஸின் உலக அளவுல அறியப்பட்ட ஒரு அறிவியல் அறிஞரா இருந்திருக்காரு இல்லைங்களா அப்ப இந்த கிறிஸ்டோபர் லாங்கன் வந்து என்னவா இருந்தாரு அப்படின்னு பார்க்குறப்போ அவர் வந்து ஒரு குதிரை லாயத்தில் வேலை செய்யக்கூடியவராகவும் இந்த குடிகாரங்கள்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக பவுன்சர்னு வச்சுருப்பாங்க இல்லைங்களா அந்த பவுன்சராகவும் கூட வேலை பார்த்திருக்காரு அவருக்கு தொழில் செஞ்சு எப்படி வருமானம் ஈட்டுறது அப்படிங்கிற அடிப்படை அறிவு இல்லை ஆனா அவர் வந்து உலகத்திலேயே மிகச்சிறந்த மூளையை வச்சிருக்காரு ஒருவேளை ஏதாவது ஒரு பல்கலைக்கழகமோ ஒரு ஆய்வு நிறுவனமோ அவரை பயன்படுத்தி இருந்தது அப்படின்னா இந்த உலகத்தினுடைய பல்வேறு மர்மங்கள் வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க இப்போ ஒரு நீரஜ் சோப்ரா அப்படிங்கிற ஒரு ஆல்பர்ட் ஐன்சனுக்கு நிகரானவர் தான் இப்போ வந்து அவர் வெளிச்சத்து வந்திருக்காரு ஆனால் இந்தியாவில் கிறிஸ்டோபர் லாங்கன் மாதிரி வெளிச்சத்துக்கு வராத வெளிச்சம் கிடைக்க வாய்ப்பும் இல்லாத எவ்வளவு நபர்களும் நம்ம வச்சிருப்போம் அவர்கள் காரணமாக நம்ம எவ்வளவு பதக்கங்களை இழந்திருப்போம் ஒரு சரியான அங்கீகாரமும் அடையாளப்படுத்துதலும் இல்லாத காரணத்தினால திறமை இயல்பாகவே இருந்தும் இங்கே எவ்வளவு சாதனையாளர்கள் காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறப்போ அந்த கணக்கு வந்து நமக்கு ஒரு பெரிய மலைப்பே கொடுக்குது ஏன்னா அப்படிப்பட்ட நிறைய சாதனையாளர்களை பற்றி நான் பிற்காலத்தில் கேள்விப்பட்டிருக்கேன் நாற்பது வயசில் கூட ஃபிட்டாக இருக்காருங்க ஆனால் இவருக்கு வந்து சரியான காலகட்டத்தில் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நிறைய நபர்கள் நான் பார்த்துருக்கேன் அதனால் நண்பர்களே அரசாங்கங்களே அமைப்புகளே இந்த காணொலியை பார்க்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா சரியான ஆற்றல் மிக்க நபர்களை அடையாளம் கண்டு அவங்கள அந்த வாய்ப்புகளுக்கு பக்கத்துல கொண்டு போய் சேருங்க அப்படி சேர்க்குறப்போ பஞ்சும் நெருப்பும் பாத்துக்கிற மாதிரி இரும்பும் காந்தமும் பாத்துக்கிற மாதிரி அந்த நபர்கள் வெற்றிகளை வந்து ஆற தழுவிப்பாங்க அப்படிப்பட்ட நபர்களை நாம் அடையாளம் காணவில்லை என்றால் இப்படித்தான் நூறு ஆண்டுக்கு ஒரு முறை இந்தியா வந்து ஒலிம்பிக்ல தங்க பதக்கத்தை நோக்கி போகும் சின்ன சின்ன நாடுகள் கூட ரெண்டு இலக்கத்துல பதக்கங்கள் வாங்குறப்போ இவ்வளவு பெரிய இந்திய நாடு அப்பா ஏழு பதக்கம் ஜெயிச்சிட்டோம் ஆறு பதக்கம் ஜெயிச்சுட்டோம்னு அதையே வந்து பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த அவலநிலை தொடரக்கூடாது அப்படின்னா மக்களுக்கும் விளையாட்டுத்துறைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த இடைவெளி குறைக்கப்பட வேண்டும் ஒரு நாட்டில் வரி எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னா வாய்ப்புகளும் எல்லாருக்கும் பொதுவானதாக தான் இருக்கணும் அதை உறுதி செய்ய வேண்டிய கடமை அரசுக்கு உண்டு அதை சுட்டி வேண்டிய பொறுப்பு ஊடகவியலாளர்களுக்கும் சமூகவியலாளர்களுக்கும் உண்டு நன்றி வணக்கம்